டேரின் கிரைஸ், கிறிஸ்தவத்தில் ஞானஸ்நானம் என்பது மதமாற்றம் அல்ல, அது மனமாற்றம். பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுதலையாகி ரட்சிப்புக்கு நேராய் வரும்போது அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். காரணம், அது தேவனோடு கூட அவர் செய்கிற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் என்றால், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்பதற்கான அடையாளமாக அவர் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஒருவர் தண்ணீரில் மூழ்கும்போது தன்னுடைய பாவத்துக்காக மரித்து மீண்டும் அவர் எழும்போது தன்னுடைய ஜீவனுக்காக பாவத்திலிருந்து விடுதலையாகி மீண்டும் எழும்பி புது வாழ்க்கையை துவக்குகிறார் என்பதன் அர்த்தம். மூன்றாவதாக பார்க்கிறோம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்தானனிடம் போய் எனக்கும் ஞானஸ்தானம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், அது தேவன் உண்டாக்கின நீதி. தேவன் உண்டாக்கின காரியங்களை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. நாம் மனம் மாறியிருக்கிறோம், பாவத்தை விட்டு விலகியிருக்கிறோம், பாவம் செய்ய மாட்டோம் என்கிற தீர்மானத்தில் இருப்போமேயானால் நாம் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு பிரியமானதையே செய்வேன் என்று தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்வதே ஞானஸ்தானம். இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு, அவ்வளவுதான். இதனால் ஒருவர் மதம் மாறுவதில்லை, மனம் மாறுகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், இந்த ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால், தண்ணீரில் மூழ்கி நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். யார் இதை எடுத்து கொள்ள முடியும் என்றால், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்கள், சீஷரானவர்கள், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுப்பவர்கள் யாராயிருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்து கொள்ளலாம். நீங்கள் பாவம் செய்து கொண்டே ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது எடுத்தாலும் அது பிரயோஜனமற்றது. இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நீங்கள் செல்ல முடியாது. அதனால் பாவத்தை விட்டு வெளியே வந்து, ஒருவேளை நீங்கள் குடித்து கொண்டிருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள் இருக்கலாம், இவைகளிலிருந்து நீங்கள் விலகி மாமிசத்தின் கிரியைகளுக்கு சிந்தைகளுக்கு விலகி ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்து கொள்ளலாம். நீங்கள் எடுத்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆசீர்வாதம், சமாதானத்தை கொடுத்து உங்களை மட்டுமல்ல உங்கள் முழு குடும்பங்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். அது மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற சமூகத்தினரையும் உங்களை சார்ந்திருக்கிற சமுதாயத்தையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Thank you.